வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் என்கின்ற ஸ்ரீ யோக லக்ஷ்மி நரசிம்ம திருத்தலத்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சின்ன சேனலு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தாருங்க மேலும் நாங்கள் நீங்கள் ஆதரவு எங்களுக்கு அளிக்கும் பொழுது நாங்கள் நிறைய புது புது வீடியோக்களை போட வாய்ப்புகள் இருக்குது வாங்க இந்த யோகலட்சுமி நரசிம்மர் ஷோலிங்க தான் இருக்குங்க இந்த யோக லட்சுமி நரசிம்மருக்கு விசேஷமான மாதம் என்று பார்க்கும் பொழுது கார்த்திகை மாதம் தான் இந்த ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மருக்கு விசேஷமாக பக்தர்களால் அனுசரிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த யோக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் பலம் வாய்ந்தவரும் சக்தி வாய்ந்தவரும் அது மட்டும் இல்லாமல் வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுளாக இருக்கிறார் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலும் ஒன்றாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்திரத்தை பற்றி சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா கீழே குளம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த குளத்தில் குளிச்சுட்டு ஸ்ரீ ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் அந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிக்க போனோம் போகும்போது நிறைய அனுபவங்கள் எல்லாம் அங்கே இருந்தது அந்த மலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றஞ்சு படிக்கட்டுகள் கொண்ட மிகவும் உயரமான பகுதி இருக்கிறது பெருமாள் ஸ்ரீ யோக லக்ஷ்மி நரசிம்மர் தவக்கோலத்தில் தாங்க இருக்கார் யோக லட்சுமி நரசிம்மரை ஒரு தர ஒவ்வொரு வாழ்விலும் அவங்க அவங்களுடைய வாழ்வில் தரிசித்து வரும்பொழுது அவங்களுடைய பிறவி பயனான அவர்கள் முன்னோர்களெல்லாம் செய்த பாவத்திலிருந்து விடுதலை அடைவாங்க அப்படின்றது மக் அநேகருடைய நம்பிக்கையாக இருக்கிறது அப்படி தான் இந்த கார்த்திகை மாதத்தில் நாங்களும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருமாளை தரிசிக்க போனோம் நல்ல நல்ல அழகான இடமும் கூட பெருமாள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிறாரு அவரை தரிசிட்டு நீங்களும் வாருங்க பெருமாளுடைய அருள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம யோகலக்ஷ்மி நரசிம்மருடைய அருள் பெற்று வாயில் அனைத்து வளங்களும் செல்வங்களும் பெற்று தீராத நோயின்றி தைரியமும் ம விடாமுயற்சியும் உடையவராயிருக்கக்கூடிய ஸ்ரீ யோக லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் சன்னதிக்குள்ளே போன உடனே ஜஜஸ்தம்மா இருக்கிறது பலிப்பீடு இதெல்லாம் வணங்கிட்டு அதுக்கடுத்தது உள்ளே போகும்போது கியூவில் நிற்கும் பொழுது ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் இருப்பாங்க உள்ள அழகிய பாலித்து கொண்டிருக்கிறார் அமிர்தவள்ளி தாயார் அமிர்தவள்ளி தாயாரை தரிசித்த பிறகு ஸ்ரீ யோக லக்ஷ்மி நரசிம்மர் யோகத்தில் தாங்க இருப்பார் இரண்ய கசுப்பை வதம் செய்து விட்டு இந்த மலையின் மீது ஸ்ரீ யோக லக்ஷ்மி நரசிம்மர் தவக்கோலம் கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாத சப்த ரிஷிகளால் கூட காட்சியளிக்கூ காட்சியளிக்கப்பட்டார் என்று வரலாறு சொல்லப்படுகிறது இப்பேற்பட்ட இந்த ஸ்ரீ யோக லக்ஷ்மி நரசிம்மரை தவறாமல் வழிபட்டு வாருங்கள் ஒருமுறை அனைத்து அனைவரும் குடும்பமாகவும் கூட சென்று வருடத்தில் ஒருமுறை ஸ்ரீ யோக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வந்தால் தன்னுடைய வாழ்வில் வாழ்நாளில் செய்த அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ யோகலக்ஷ்மி நரசிம்மராக இருக்கிறார் அப்பேற்பட்ட நரசிம்மரே நீங்களும் வழிபடுங்க ஒரு நாள் நீங்களும் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் சி யூ